ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேவி ஹாப்பி ஹோம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எம்மியான கேப்சிகம் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனேயே அது கூட ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம நைஸாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொடியெலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அது கூடயே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகத்தை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். பாருங்கள், 5 மினிட்ஸில் நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இந்த கிரேவி கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும், எம்மியான கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான எம்மியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கேப்சிகம் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.